வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன விலை குறைந்ததில் இருக்கு என்று பார்க்க போறோம். இது எடுத்தாலும் 350 ரூபான்னு அம்மாவுக்கு இல்லாட்டி லவ்வர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாங்க, 50 ரூபாய் இருக்கிறாங்கன்னு பாகம் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. நல்ல பாய் இருக்கு, நல்ல பிரம்பு கூட இருக்கு, நல்ல நல்ல ஒரு உற்சாகத்தை முன்னிட்டு இந்த கடையில ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க. 100 ரூபாண்டு போட்டிருக்கு, 60 ரூபா போட்டிருக்கு. வாங்க போய் பார்ப்போம். என்ன விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1000 ரூபாய். இதெல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன விலை குறைந்ததில் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுதான் பார்க்க போறோம். இப்போ வாங்க ஒன்னொண்டா போய் பார்ப்போம். ஏன்னா இதுல போட்டிருக்கு 100 ரூபா 70 ரூபாண்டு ஏன்னா பார்க்க அவசியமா இருக்கு. அதான் என்னடா 100 ரூபா 70 ரூபாய்க்கு இப்போ ஒரு ஒரு என்ன ஒரு குஞ்சு ஐஸ் கூட வாங்கல, என்னது 120. ஆனால் இதுல எல்லாம் 100 ரூபாண்டு போட்டிருக்கு, 60 ரூபா போட்டு வாங்க போய் பார்ப்போம். உங்களுக்கு என்ன இருக்குன்ட்டு இதுலாம் போட்டிருக்கு, இதெல்லாம் 100 ரூபாண்டு போட்டிருக்கு. என்ன வீட்டில் மிளகாய்த்தூள் அந்த மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இந்த இதில் பயன்படுத்தினா இதெல்லாம் 100 ரூபாண்டு போட்டிருக்கு. பாருங்க இதுக்குள்ள அந்த சாமான் இதெல்லாம் 100 ரூபாண்டு போட்டிருக்கு. இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாடக்கூடிய மாதிரி சாமான்கள் அப்படின்னு சொல்ல வந்தோம்ல. இதெல்லாம் 60 ரூபா சாமான். கத்தி தேவையான கத்திகள் சோப் வைக்கக்கூடிய மாதிரி சின்ன டப்பாக்கள் எல்லாம் 50 ரூபா. கண்ணாடிகள் எல்லாம் இதில் 50 ரூபாண்டு போட்டிருக்கு. உண்மையாக பார்க்கவே உண்மையாக 50 ரூபா தானே கே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நிலைக்கு தான் உண்மையாக 60 ரூபா 100 ரூபான்னு தான் போட்டிருக்கு. இதில் குப்பியல் அல்றக்கூடிய மாதிரி அது 100 ரூபாண்டு போட்டிருக்கு. ஆனால் வெளியில் இது 300 ரூபா 350 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே ஜாலியெல்லாம் வந்தோம்டா. கப்புகள் நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து அந்த நாங்கள் என்ன பயன்படுத்துகிறோமோ அது சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மாதிரி அதே மைஞ்சி இருக்குது. என்ன அலுமினியம் உறைஞ்சிருக்கான ஸ்டிக்குகள் கப்புகள் இந்த அலஸ் பேண்டுகள் ரூல் பேண்டுகள் எல்லாம் இந்த கடையில் இருக்கு. வேண்டாம் நீங்களும் வந்து நல்லூருக்கு வந்தால் இந்த கடைக்கு வாங்க. என்ன இது இங்கே ஃபுல்லாகவே விலை குறைவாக தான் இருக்கு. வாங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏறி பார்க்க எல்லாமே என்னென்ன விலை போட்டிருக்கு, என்னென்ன சாமான் இருக்கு, என்னென்ன விலை போட்டிருக்குன்ட்டு பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்ட எலக்ட்ரிக்கல் சாமான்கள் அந்த என்ன எலக்ட்ரிக்கல் சீராக்களுக்கு தேவையான சாமான தான் பார்க்க போகிறோம். இதில் உள்ளதான் இங்கே விற்கிறாங்க. இதில் போட்டுருக்கு இது எடுத்தாலும் 350 ரூபான்ட்டு என்னென்ன சாமான்கள் வச்சுருக்காங்க. இதை எடுத்தால் 350 ரூபாய்களுக்கு இந்த சாமான்கள் இதெல்லாம் என்ன விலையின்னு தெரியலாம் நடக்கணும். ஆனால் இது என்ன விலையிலண்ணா பாருங்க என்னென்ன சாமான இருக்குன்னு குராடுகள் ஸ்க்ரூ டிரைவர்கள் எல்லாம் இந்த 350 ரூபாண்டு போட்டிருக்கு. ஆனால் இது ஒன்றின் விலையே 500 ரூபாய்க்கு மேலேயாக இருக்கும். ஆனால் இந்த நல்லூர் இந்த திருவிழாவை முன்னிட்டு இவனை வந்து சேல் போட்டிருக்காங்க. மொத்த விற்பனை நடக்க விம்பிலேயே இந்த பொம்பாசுகள் எல்லாம் 350 ரூபாண்டு போட்டிருக்காங்க. நீளமளக்கு எல்லாம் இங்கே 300 ரூபா. பிரஷ்கள் பெயிண்ட் அடிக்கிறார்களுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறார்கள் இங்கே வந்தால் விலை குறைவாக வெட்டி செல்லாம இங்கேருந்து அங்கே மட்டும் போட்டிருக்காங்க. இப்போ இந்த யூனிவர்சிட்டி போகிறார்களுக்கு அந்த தண்ணி போட்டியில் கட்டாயம் வாங்குவாங்க எல்லாம் விலை குறைவு. எது எடுத்தாலும் 350 ரூபா. இந்த சில்வர் பாத்திரங்கள் எல்லாம் 350 ரூபாய் தான் போட்டுருக்கு. இங்கே இந்த இந்த இதில் 350 ரூபா ஆக மேக்சிமம் காசே 350 ரூபா. நீங்கள் 350 ரூபா ஒன்று வேணா 1000 ரூபா ஒன்று வேணா வீட்டுக்கு தேவை அனைத்து சாமான்களையும் வாங்கக்கூடியதாக இந்த கடையில் இருக்கு. ஏன்டா பாருங்க தண்ணி போட்டில்கள் கப்புகள் இந்த பேசினிகள் சாப்பிட்ற சாப்பாடு கோப்பைகள் அப்படி எல்லா சாமானும் இந்த கடையிலே இருக்கு. சின்ன பிள்ளைகள் விளையாட்டு சாமான் வாங்கி கொண்டு இருந்தால் 350 ரூபா வந்தாலே பெரும்பாலும் விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி வாங்க அடுத்த கடைக்கும் போவோம். அடுத்த கடையிலும் இப்படி தான் போட்டுருக்கோம். அதே சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான்கள் 50 ரூபாய் விற்கிறாங்கன்னு வாகம் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இந்த கடைக்கு வந்திருக்கேன். இது பழைய பனேசர் உற்பத்தி நினைக்கிறேன். அப்ப அது என்னென்னு நான் இப்ப அந்த ஐயாவோட கேட்க போறேன். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க பேச சந்தோஷம். இதெல்லாம் ஒரு சிலன் சாமானா பிளாஸ்டிக் சாமான் விற்க மாட்டேன். தனக்கு அந்த வீடு இது சாமான் தான் எல்லாம் நான் விற்றேன். நல்ல பாய் இருக்கு, நல்ல பிரம்பு கூட இருக்கு, நல்ல இத்தியாபதார்த்தம் இருக்கு, நல்ல உரல் இருக்கு. அந்த வேதி வேதி சாமான் தான் இருக்கு.
வாங்க நான் வர மாட்டேன், அந்த தெரிஞ்ச ஆகிறதே அதே லெட்டர் போடுறது அது நம்மளோட உடனே இருக்கல பிளேஸ் கொஞ்சம் வெளியே போகுது. இந்த முறை 5 லட்சம் பிளேஸ், இந்த பிளேஸ் 5 லட்சம், போன வருஷம் 6,000 செங்கல்லாடி, எராவூர், பாலு மாத்தரை, மணம்பிடி, அந்த கொழம்பு எல்லாம் சாமதா இருக்கு. போனால் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணால் டக்குன்னு சாமான் அனுப்புறது, நாங்கள் எல்லாம் செக் போடுறது. உண்மைதான் அந்த நல்ல கணஞ்சல் செஞ்சால் நல்லா விற்று நல்லா ஆக்கள் தான் இருக்கு வெளிநாட்டு கொண்டு போற சாமான் மயில் போட்ட படங்கள் எல்லாம் இடியப்பம் புளிகிற அரியங்கள் எல்லாம் இருக்கு. பெரிய தான் இது ஓகேவா இருக்கு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கு. போறது இந்த பாய் கூட இருக்கு, பாய் வந்து கூடைகள் கிடைக்கலாம நினைக்கிறாங்க. இப்ப குழப்பம் கூட நினைக்கிறேன். இதுல போட்டுருக்கு அரிசி மணியில் பேரழுதி திரைப்படம் உண்டு நாடகம். ஆனால் என்னம்மா இது விலைய அரிசியில் பேர் அடிக்குது? ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு விலைய. ஆ இப்படி இப்படி இது இது டிசைன்கள். ஆ ஒவ்வொரு டிசைனும் ஒரு எத்தனை பேர் எழுதலாம்? ஒரு பேரா? ஒரு அரிசியில் ஷோர்ட் நேம் வந்து 5 பேர் எழுதலாம். ஆ 5 பேர். ஒரு பெரிய பேர் இருந்தால் ஒரு 3-4 பேர் எழுதலாம். அப்படி. ஆ இப்படி நான் குள்ளே லீவ் போட்டுக்கிறோம். ஆ ஓகே. இதில் மூணு பேர் எழுதி போட்டுருக்கோம். அப்படி. ஆ அப்படி மூன்று பேர் எழுதலாம். மூன்று பேர் பெரிய பேராக இருந்தால் 3 பேர், சின்ன பேராக இருந்தால் 5 பேர். 5 பேர் 4 பேர். இப்படி பெண்களுக்கான சின்ன பிள்ளைகளுக்கான பெரியாளுக்கான எல்லாம் இல்லை இருக்கு. நீங்களும் வந்தா இது முன்வாசல்லே இருக்குது இந்த கடை. நீங்களும் வந்தா உங்களுக்கு பிடிச்சமான அம்மாவுக்கு இல்லாட்டி லவ்வர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். நான் கொண்டு வாங்கி கொடுக்க போகிறேன். எல்லா டிசைன்லேயும் இருக்குது. ஹார்ட்லேருந்து டோல்ஃபின் ஷேப்பில் இந்த இப்படி இந்த ஷேப்பில் எல்லா ஷேப்லேயும் இருக்குன்றது. உங்களுக்கு விரும்பமானதில் வந்து எல்லாம் ஒவ்வொரு விலை போட்டுருக்கு. வந்தால் வாங்கி கொடுங்க உங்களுக்கு விருப்பமான ஆக்களுக்கு. வாசல்லையே நீங்கள் கோயிலுக்கு தேவையான
பூசை பொருட்களை வாங்குவதற்காக கடைகளில் மல்லிகைப்பூவிலிருந்து தேங்காய்கள் இந்த அந்த கூடைகள் எல்லாம் இந்த வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடையில் இப்படி இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த கடைகளாக தான் இருக்குது தான் வாசல். அதுக்கெல்லாம் வந்து இதில் பெற்று கொண்டு செல்லலாம் நீங்கள். அப்படி காட்டுறேன் நல்லூர் ஆலயம். இப்போ சிங்களாக்கெல்லாம் போய்கொண்டிருக்கேன், வந்து வந்து பாருங்கள். வெள்ளியினர் ஆடையோடனா அவங்க பெரும்பாலும் போவாங்க, அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்க, இது நல்லூர்கிட்ட நல்லூர் உற்சாகத்தை முன்னிட்டு இந்த கடையில் ஆஃபர் எல்லாம் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பெண்களுக்கான செருப்பு மட்டுமின்றி ஆண்களுக்குமான செருப்புகளும் இங்கே விலை குறைஞ்சதில் போட்டுருக்காங்க, எல்லா இடமும் போட்டிருக்காங்க. டுபாய் ஷூஸ்ன்ட்டு எல்லாம் கிடக்கு 2500, அதில் எல்லாம் இல்லை ஷூஸ் எல்லாம் கிடக்குறாங்க. சும்மரிங்க இதெல்லாம் உண்மையாகவே வெளியில் வாங்கலான்டா 3000-3500 ஷூஸ், ஆனால் இல்லை எல்லாம் 2500 போட்டிருக்காங்க, எல்லாம் மெலிவாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டிருக்காங்க 1200 துபாய் ஷூஸ்ன்னு போட்டு. இதுதான் இப்போ பாய்ஸ் போடுற டென்த்தான செருப்புகள். சின்ன சின்ன வயசுலேருந்து பெரியாக்கள் மட்டும் சைஸ் இருக்குங்க பாருங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ, அடுத்து ஸ்டைலிஷ் ஷூ, எல்லா ஷூவும் இருக்கு. பழங்களில் காட்டுற மாதிரி எல்லாம் இவ்வளோ வடிவ அழகான ஷூஸ் இருக்குண்டு. இது எங்கே இருக்குண்டா, நல்லூர் கோயிலுக்கு முன்பாகவே ஒரு கடை செட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இப்படி வாங்க போவோம், மங்களை பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. ஃபேன் பேக்கல் பேஜுகள் இருக்கிற கடை எல்லாம் விலை உள்ளதாக தான் இப்போ நினைக்கிறேன். ஏன்டா இந்த நல்லூர் காண்டி தான் போடப்பட்டது. வாங்க பார்ப்போம் என்ன விதையாண்டு. எல்லாம் பெண்களுக்காக, மோஸ்ட்லி எல்லாம் பெண்களுக்காக தான் இந்த கடை ஃபுல்லாக போட்டு இந்த கடையில் அங்காள பக்கம் எல்லாம் கேன்பேக் என்ன 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 விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1000 ரூபாய். இதெல்லாம் என்ன விலை? 1000 ரூபாய். 1000 ரூபா மேக்ஸிமம். இது என்ன கேர்ள்ஸுக்கான மோஸ்டா இல்லை பாய்ஸ்? இதெல்லாம் என்ன மெட்டீரியல் எப்படி? மெட்டீரியல் வாங்கி என்ன மெட்டீரியல் மெட்டீரியல் எப்படி? ஆ ஓகே. ஆமாண்டா, அப்படி எலக்ட்ரானிக் சாமான மிக குறைந்த விலையில் வாங்கி செல்லக்கூடியதாக இருக்கும். என்ன இது பேர் அடிச்சிருக்கா? ஓம் முருகன் அடிச்சிருக்கா? என்ன இதுல? 450 கரெக்டா? ஓம் முருகன் அடிச்சிருக்கா? இது 350. இது 350 பாப்பா? 550 இதெல்லாம் கரெக்டா? 550. இதுல என்ன இதுல மாலைகள்? 300 ரூபா. இதுல ஒரு மாலை ரெண்டு தாங்க. எல்லாமே எல்லாமே இது என்ன இல்ல 650? இது 350 300. அங்க போட்ட மாய் இதே மாயன்றாக்கு ஒரு செருப்பு கடை வந்து போட்டிருக்காங்க. என்னோட உறவுகள் 1000 ரூபா போட்டிருக்கு, ஒரு அழகான செருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. இது அப்படியே வந்து கோயிலுக்கு பின்பக்கத்தில் வந்தா இந்த இடங்கள் இருக்கு. இது ஃபுல்லாக கடைகள்லாம் இங்கேயாவில் சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு சாமான் கடைகள் ஃபுல்லாக எல்லாம் இங்கே இருக்குது. நாங்கள் ஒன்று போய் பார்ப்போம்.